அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்னைக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஐயா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டவுட் வந்துருச்சு. இன்னைக்கு டைட்டில் சும்மாரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ டக்குன்னு ஐயா சும்மா இருந்த உடனே டைட்டில் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க சொல்ல இருக்குன்னு நினைச்சேன். ஐயா டைட்டில் சும்மா இருக்கல பேசலாம் ஐயா. நீங்க டைட்டில் ஐயா வராது போல இருக்கு. சும்மா இருந்த டைட்டில் ஆமா இன்னைக்கு சும்மா இருந்த டைட்டில் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி, அதனால சும்மா இருந்துடும். வேற ஏதாவது ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ফুল லெந்த் கோர்மா அப்படியே நான் பாத்துட்டு இருக்கேன். சரி, கிலோ இல்ல. கீபோர்ட் ஆன் பண்ண மாட்டீங்களா? அது அது சாட் பண்ற மாதிரி இல்ல. அது அது இல்ல. இந்த இது வந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரி காற்று வர மாதிரி ஸ்விங்ல போட்டுருக்கீங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஆன்சர் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. வாங்க. அந்த நீக்கம் அது குச்சி மேல ஆரம்ப தொடங்க அதெல்லாம் கேட்கலாம் கேட்கலாம். அதுல ஏதோ ஒண்ணு அந்த ஒரு இடத்துல ஒண்ணு ஒரு கருப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கீழே எழுத்து டிராக் பண்ண அப்படி வரும். அது வந்து யாரு எடுத்தாலும் அதுல ஏதாவது வருதுன்னு ஆமா. பிரேம், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. சிதம்பரம் பிரேமா இல்லடி வேற பிரேமா? அட்மிட் பண்றேன். பேசலாம் நீங்க. வணக்கம் ஐயா. பிரேம் எங்க இருந்து பேசுறீங்க? சிதம்பரம் பிரேம் தான் சார். சரி சரி, நேம் ஃபுல்லா வரல. இன்னைக்கு வேற போன் யூஸ் பண்றேன், அதனால நேம் பாதிரியே டக்குன்னு அட்டன் பண்றதுக்காக போட்டு விட்டேன். ஓகே ஓகே ஓகே. வாங்க பேசுங்க ஐயா, கிட்ட பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நம்ம கான்செப்ட் எல்லாமே நல்லா புரிஞ்சுங்க எனக்கு. ஒர்க்கிங் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஹலோ, சவுண்ட் ஓகேங்களா ஐயா? கேக்குது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
ஆக்சுவலா என்னன்னா நம்ம கான்செப்ட் எல்லாமே கிளியரா புரிஞ்சிச்சுங்கய்யா. என்ன ஒரே விஷயம்னா நம்ம காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எஞ்சிருக்கிறீங்க, ஏஞ்சி நம்ம காலையில எஞ்சி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு காலையில எஞ்சி கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம குளிச்சுட்டு வந்து படிக்கலான்னு உட்கார்றோம். அப்ப நம்மளுக்கு வேற எந்த ஐடியாவுமே வேற எந்த ஒர்க்குமே கிடையாது, படிக்கலான்னு மட்டும்தான் உட்கார்றோம். ஆனா அப்ப வந்து என்னன்னா பாடி ரியலாவே பாடி டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, இல்ல அப்படியே அப்படியே நம்மள பெட்டு கூட்டு போற ஃபீலாவே இருக்கியா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நம்ம படிக்கிறதே உட்கார்றோம். இப்போ வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து எவ்வளவுதான் இருந்தாலுமே அது ரொம்ப பாடி வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, என்னன்னே தெரியலீங்க. அது இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வேணும்ங்கறீங்களா? ஆமாயா, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணனும். என்னோட வர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணா அது இருக்க முடியலங்க, இன்னும் டயர்டா இருக்க மாதிரி இருக்குங்க. பொதுவா வந்து எப்பவுமே குளிச்ச உடனே ஒரு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குளிச்சுட்டு வர்றவங்கன்னா சிலவங்களுக்கு குளிச்சுட்டு வந்தாச்சுன்னாலே அப்படி ஒரு மாதிரி சிலவங்களுக்கு அப்படி வரும், சிலவங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பாடியுடைய அமைப்பு பொறுத்தது. சரி சரி, மொத்தத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த படிக்கிறதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு சீரியஸ்னஸ் நீங்க அட்டாச் பண்ணிவிடுங்க. அந்த சீரியஸ்னஸ்னா இந்த இன்னைக்கு விட்டாச்சுன்னு சொன்னா நிறைய இதுகள் இழப்பு வரும் மாதிரி ஏதாவது ஒரு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அது ஏதோ ஒரு வகையான உங்களை ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும். சரி சரி, மற்றபடி நீங்க வேற மாணவர்கள் அல்லது வேற இந்த மாதிரி லைன்ல உள்ளவங்கிட்ட அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு வேற என்ன கைட்லைன்ஸ் இருக்குங்கிறத பாத்துக்கலாம். அது கூட அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு அதுல ஒரு ஐடியா சொல்ல தெரியல. ஓ சரி, இப்ப நம்ம நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அது என்ன விஷயம் பண்ண போறோமோ அதை நம்ம மைண்ட்ல கொஞ்சம் மெடிடேஷன் மாதிரி அதை சொல்லிட்டு இருந்துட்டோம்னா நம்ம அது கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகும்யா மைண்ட், அந்த மாதிரி பண்ணலாமா? அஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது செயலுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க. இப்ப நம்ம வந்து செயல ப்ரொஃபஷனா நீங்க பண்ணணும்ங்கிறதான நோக்கம். சரி, ப்ரொஃபஷனா பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆட்டோ ஸ்ட்ரெச்சஸ்மோ அல்லது ஏதாவது இம்பார்டன்ஸ் கொடுக்குற மாதிரியோ செயலுக்காக நீங்க என்ன வேணாலும் உங்களுக்கு டியூன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகேங்கய்யா. அதனால இந்த நம்ம செயலுக்காக எப்படி இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எது பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணணும், பிரச்சனை செயல் வந்து ஒரு செயல் பார்த்தீங்களா, செயலுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியாஸ் இருக்கோ என்னென்னலாம் டெக்னிக்ஸ் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பயன்படுத்தி. சரி சரிங்க, ஓகே. இன்னும் ஒரு லாஸ்ட் கேள்வி மட்டும்யா, இப்ப நம்ம ஒர்க்குக்காக வந்து டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றது கரெக்டாங்களாயா? அது வந்து நம்ம ஒரு சில டைம்ல நல்லா இருக்கு, ஒரு சில டைம்ல ப்ரெஷர் அதிகமா பண்ணுது, அப்படி பண்றது கரெக்டுங்களாயா? டைம் வைக்கிறது ஒரு ஒரு விஷயத்துக்கு இந்த டைம்ல முடிச்சாகணுன்றது டைம் வைக்கிறது கரெக்டா தப்புங்களாயா? அது வந்து நீங்க அப்படி வச்சுக்கிட்டா நல்லதுதான், பட் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டென்ஷனை கிரியேட் பண்ணும். அதனால நீங்க ஒரு டைமே இல்லாம செயல்பட்டாலும் செயல்பட முடியாது. டைம் ஷெட்யூல் வச்சுடுங்க, ஷெட்யூல் வச்சுடுங்க, அதுக்கு ரொம்ப போட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்க, அது கொஞ்சம் ரிசடியா பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் மென்மையா செயல்பட்ட மாதிரி. சரி சரி சரி, ஓகே ஓகேங்க ஓகேங்க, சரிங்க நான் பாக்குறேங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே பிரேம், நன்றி, உங்களை மியூட் பண்றேன். சங்கரி ஃப்ரம் பெங்களூர் வெயிட் பண்றாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன். சங்கரி நீங்க பேசலாம். சங்கரி நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க உங்க சைடுல. ஹலோ. எஸ் ஆ ஹலோ, வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் ஐயா. நான் வந்து எனக்கு ஒரு சிறு கேள்வி, ரொம்ப நாள் மனசுல இருந்தது இந்த கேள்வி. அதாவது நான் கர்மா ஆகாமியா கர்மாலாம் நீங்க கொடுத்தத நான் வந்து படிச்சுட்டு நான் ரொம்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல வந்து எனக்கு என்ன ஒரு இதுனா, இப்போ ஜோசியர்கள் இல்ல குருமார்கள் எல்லாரும் வந்துட்டு தங்கிட்ட வர்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கும் போது அவங்களோட கர்மாவை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு மகா பெரியவா வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து தன் அவர்கிட்ட இருந்த வயிறு வழியா சுகமாக்கணும்னால ஒரு வாரம் கழிச்சு அந்த வழி தனக்கு வந்ததாகவும் அவனோட கர்மாவை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு புக்ல சொல்றாரு. சோ எனக்கு என்ன கேள்வினா, நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவும் போது கர்மா டிரான்ஸ்பர் ஆகுமா, இல்ல நம்ம மூலமாதான் அவங்களுக்கு அந்த வலிய குணமாக்கணும்னு விதி இருக்கா?
சோ கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம உதவி அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா தான் சேரும். நல்ல கர்மா சேரும். ஆனா மக்கள் மனதுல வந்து சில பேர் நம்ம செய்யும் போது நம்ம கையை பிடிக்கிறாங்களே, அதாவது நீங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது அந்த ப்ராப்ளத்தினால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க. அதுதான் அதை தெளிவுபடுத்த தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். இப்ப இவங்க வந்து மிஸ்டிக்கலா சிலதெல்லாம் மாத்துறாங்க பாத்தீங்களா, கர்மாவ வாங்குறேன்னு சொல்லி மிஸ்டிக்கலா பண்ணும்போதுதான் அந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க வந்து ஒரு செயல் மூலமா ஒரு உதவி மூலமா பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க உதவி பண்றீங்க, உங்களுக்கு நல்ல கர்மா தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க சரிங்க ஓகே. உங்களுக்கு நம்ம தான் கிடைக்கும் போதே வேற மோசமானது எதுவுமே வராது, தாராளமா நல்லதுலயே பண்ணு. ஆண்டனி அவங்க பேச விரும்புறாங்க. ஆண்டனி உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, நீங்க உங்க சைட்ல அன்மியூட் பண்ணிக்கங்க, நான் இங்க அன்மியூட் பண்றேன். எஸ் பேசுங்க ஆண்டனி, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா குரும்பேட்டில இருந்து பேசுறேங்க ஐயா. பிரமாதம், நல்லா கேக்குது. சென்னை குரும்பேட்டையில இருந்து பேசுறேங்க ஐயா. ஐயா நம்ம என்னதான் நீங்க சொல்றத நாங்க திரும்ப திரும்ப அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது பதட்டத்தோடய அணுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. இந்த பதட்டத்தை எப்படி தணிக்கிறதுங்க? எந்த ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போதும் பதட்டத்தோடய அதை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க மொத்தத்துல வந்து ஒரு ஏதாவது ஒரு செயல்களை நீங்க ஈடுபடும் பொழுது அந்த ரிசல்ட் மேல நீங்க வச்சீங்க, ரிசல்ட் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட் நடக்குமோ நடக்காதோங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சரிங்க. அதனால நீங்க அந்த செயல்படும் பொழுது செயல் அந்த ரிசல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோட ரிசல்ட்டுக்கு தான், ரிசல்ட்டுக்காக தான் செயல்படுறோம். பட் இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோட செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மாதிரி அதை நீங்க அமைச்சுக்கிடுங்க. நன்றிங்க. நெக்ஸ்ட் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயாட்ட பேச வரவங்க, டிஸ்கஸ் பண்ண வரவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீயா இருக்காங்க. OnePlus 7 Pro, I think, மொபைல் நேமை அப்படியே விட்டாங்க, கரெக்ட் பண்ணுறேன். அவங்கள அன்மியூட் பண்ணுறேன். உங்கள் பேர், ஊர் ரெண்டையும் சொல்லிடுங்க. சார் நான் பாலச்சந்தர் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சார். பக்கத்துலேருந்து தான் பேசுகிறீங்க சார். சார் எனக்கு என்ன டவுட்னா, செயல் மூலியமாக தான் ஒருத்தரை ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை மனதளவுலையும் ஹெல்ப் பண்ண முடியுமா? மனதளவுல நல்லா இருங்க வேண்டிக்கிறது, ஒரு
இது போல என்னால செயல் மூலமா பண்ண முடியறது இல்ல, ரொம்ப தூரத்துல இருக்காங்க, பிசிக்கலா நான் போக முடியறது இல்ல. சரி, நான் வந்து மல்ல அவங்க கடவுளை வேண்டிக்கிறேன், இது போல அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு நோய் நொடி இல்லாம. சில பேர் ஹெல்த் சேலஞ்சஸ்ல இருக்காங்க, நான் அங்க பிசிக்கலா போக முடியறது இல்ல, பணம் எல்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுக்குறேன், ஆனாக்க அவங்களுக்கு இன்னும் ஏதாவது மனதளவுல இது போல அவங்க நல்லதாகட்டும் அப்படின்னு நான் நினைச்சாலே அவங்களுக்கு போய் அந்த ஹெல்ப் கிட்டுமா சார்? சரி, இருந்தாலும் நீங்க நினைங்க, அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, நல்லா இருங்க, நல்லா இருக்கட்டும், பிரச்சனை இல்லாம இருக்கட்டும் சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்றதுனால பிரார்த்தனை பலன் இருக்கும்னு நம்பியே பண்ணுங்க. அது அது பலன் வருமா பலன் வராதான்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். அதுக்காக நீங்க முழுமிச்சு அதையே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நல்ல நினைக்கோட நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நன்றி ஐயா, நன்றி. பலன் வரும், பலன் இருக்கும்னு நினைச்சே பண்ணு. ஓகே, புரிஞ்சுது ஐயா. நன்றி பாலச்சந்திரன், உங்களை மீட் பண்றேன், வாங்க, திருப்பி வாங்க உங்க கட்சியினோட. ஐயாவோட கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, ஐயாவோட டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டனி சென்னையில இருந்து திருப்பியும் வந்திருக்காரு, ஆண்டனி அட்மிட் பண்றான். எஸ் ஆண்டனி, பேசுங்க நீங்க. ஐயா, என்னுடைய ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்ண கரெக்டா இருக்குன்றது ஒரு ஐடியா எனக்கு தேவைப்படுதுங்கய்யா. என்ன அப்படின்னா, இப்ப நானும் என்னுடைய பிரதரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். இப்ப எங்களுக்குள்ள நிறைய சில பிரச்சனைகள் நடந்தது, நடந்து இதனால ரொம்ப மன உளைச்சினால ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ணிட்டேன், நான் அவரை பார்க்கும்போது நான் ஒதுங்கி போயிடுறது, பேசாம அப்படியே போயிடுவேன், நான் என் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பாக்குறது, அந்த கவனத்தை அதுல திருப்பி கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு இருந்தேன். ஆனாலும் அவரை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய மனசு உறுத்தம், சரி நம்முடைய பிரதர்கிட்ட நம்ம பேசாம இருக்கிறோமே அப்படின்ட்டு. சரி, நம்ம ஏன் வந்து திரும்ப பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு திரும்ப பேச போகும்பொழுதும் நிறைய அவமானப்பட்ட மாதிரியான ஃபீல்ல திரும்ப பண்ணி, திரும்ப அந்த பழைய காரியங்கள்லாம் ரினியூவல் ஆக ஆரம்பிச்சுட்டு திரும்பவும் மன உளைச்சலாக பாதிக்கப்பட ஆரம்பிச்ச ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்றது? ஆமா ஐயா, இப்ப நான் மாடியில நான் இருக்கிறேன், கீழே என் பிரதர் இருக்காப்ல. பார்க்கும்போதுலாம் அந்த பழைய ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஒரு சில டைம் ரெஸ்ட்லெஸ் ஆகுது. சரி, இருந்தாலும் நீங்க வந்து முடிவு எடுத்துக்கிடுங்க. அதாவது பழசெல்லாம் நீங்க மனசுல வைக்க கூடாது, அதை ஈஸியா விட்டுறணும், நாம நல்லதா தான் நடந்துருக்கணும், ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கிடுங்க. அது எப்படி செயல்பட்டாலும் செயல்பட்டு போட்டோம். நீங்க மனசுல நீங்க ஒரு நீங்களா ஒரு முடிவு எடுப்பீங்க பாத்தீங்களா, நீங்களா எடுக்கிற முடிவை பொறுத்த அளவுல நாம பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, நடந்து போனதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்ம தரப்புல நாம நல்லதாவே நடந்துக்கிடணும், நம்ம தரப்புல நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியா தான் நடந்துக்கிடணும்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு எண்ணமா வராது. எடுக்கிற முடிவை அனுசரிச்சுதான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் எல்லாம் வரும். ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவை வந்து நல்லதா தான் செயல்படணும்னு முடிவு எடுத்ததுனால அப்புறம் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அப்படி மோசமானதெல்லாம் வராது. ஐயா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அவங்க நம்ம வேண்டான்னு நம்ம நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது அது நமக்கு ஒரு பாதிப்பை நான் வந்து அப்படி நினைக்காங்கன்னுட்டுலாம் நீங்கள் நினைக்காதுங்க. அப்படியே ஒரு நடந்துகிட்டாலுமே கூட அதை நீங்கள் மைண்ட் பண்ணாதுங்க. ஓகே, நீங்கள் அதை வந்து அதை மைண்ட் பண்ணாதபடியே உங்கள் தரப்புல நீங்கள் அவங்க இன்னா செய்தாருக்கும் நன்மையும் செய்து விடலன்னு சொல்கிற மாதிரி நீங்களும் நீங்க உங்களை பொறுத்த அளவுல நீங்க நல்லது மட்டுமே பண்றது, நல்லதே திங்க் பண்ணி நல்லதே செய்யறதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துருங்க. அது அவங்க பாட்டுல அவங்க எப்படி வேணாலும் நடந்து போட்டோம், உங்க பாட்டுல நீங்க நல்லது பண்ணணும். சரிங்க, ஓகேங்க, ஓகே, நன்றி. நன்றி, கேட்கணும்னா கேளுங்க, என்ன ப்ராப்ளம், கேளுங்க. உங்க பேரு, ஊரு சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் சாரங்கபாணி உசூர்ல இருந்து பேசுறேன்.
என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, நம்மளோட பகவத் மிஷன்ல வந்து அக்குஹிலர் உமர் ஃபாருக் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அது என்னாக்கா, நான்ங்கிறது வந்து நான், உடல், மனம், உயிர் மூணா சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து நம்மளோட நிகழ்காலத்துல வந்து எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் நம்மளோட மன ரீதியா நம்மளோட மனம் சொல்றதான் கேட்டு அந்த மாதிரிதான் பண்றோம். சப்போஸ் நம்மளோட உயிர் பிரிஞ்சிச்சுனாக்கா மனசு பண்ணதுக்கு உயிர் தான் பிரியுது நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப வந்து மனசுக்கு வந்து இது வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகாது, வெறும் உயிர் மட்டும் தான் போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இதை எது கூட நான் ரிலேட் பண்றேன்னா, நம்மளோட கர்மா எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஆகாமிய கர்மா, இந்த கர்மா எல்லாமே இருக்குது. நம்மளோட பூர்வ ஜென்மம் நம்ம என்ன பண்ணமோ அது அதோட நீங்க சொன்ன மாதிரி பேங்கிங்ல நம்ம சேர்த்து வச்சதுதான் வந்து இப்ப என்னென்னமோ அதை கழிக்கிறதுக்குதான் கொஞ்சமா கர்மாக்கள் இருக்குது, அதை நம்ம எடுத்துதான் அவனும் பண்ணி ஆகணும்ட்டு. சோ இப்ப அவரோட இது வந்து உயிர் தான் பிரியுது அப்படிங்கும் போது, அப்ப நம்மளோட இது வந்து கர்மாலாம் மன ரீதியா தான் நம்ம பண்ணதுக்கு எப்படி இது கர்மாவா ஆகுமா, இது கரெக்டா அப்படிங்கறது எனக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்கு. நான் என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்ல வரேன், இப்ப அவருடைய கான்செப்ட் வந்து அது அவரை மட்டுமே சார்ந்தது. அது இப்ப நாம சொல்றதுமே வந்து கர்மான்னு சொல்றோம், நம்முடைய மனோ உடல் இது பண்ணும்போது சூக்ஷ்ம சரீரம்னு ஒண்ணு சொல்றோம், இப்ப அந்த அது மனோ சரீரம்னு சொல்றோம். இப்ப இது வந்து நம்ம இது கூட நினைஞ்சிருக்கோம்னா, நம்ம பகவத் மிஷனுடைய கான்செப்ட் எடுத்தோம் இல்ல, இப்படி சொல்லப்படுதுங்கிறதுனால அதையும் நம்ம எடுத்துக்கலாம் பரிசு. ஏன்னா அதெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியாது. இப்படி சூட்சம சரீரம் தனியா பிரிஞ்சு போகுது, அது கர்மாவை கொண்டு போகுது, கர்மா நடக்குதுங்கிறது கூட நம்ம நிரூபிக்க முடியாது. நம்ம இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு இருக்கலாம்ங்கிற கேட்டகரியில அதெல்லாம் எனக்கு சொல்றோம். இப்போ அவரு வந்து இருக்கலாம்ங்கிற கேட்டகரியே எடுக்கல, இருக்கலாம்ங்கிற கேட்டகரி எடுத்தா தான் அந்த மாதிரி எல்லாம் பேச முடியும். அவர் வந்து ஒரு நிறுவனமா உள்ளது மட்டும்தான் அவர் பேசுறாரு. இப்ப நாம நிறுவனம் ஆகாததையும் பேசுறோம், அதனால நிறுவனம் ஆகாதத நம்ம ரிலேபிளா நம்ம எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. யார் யாருக்கும் விருப்பமோ அதை எடுத்துக்கிடலாம், கண்டிப்பா எடுத்துக்கணும்னு கேட்டாங்க இல்லை. நாம வந்து ஞானம் லிபரேஷனை மட்டும்தான் நம்ம பேசுறோம், இது வந்து பிராக்டிக்கலா உள்ளது பேசுறோம். இதெல்லாம் அந்த கர்மா தியரி, நம்ம கர்மாவெல்லாம் இது பண்றோம் போறோங்கிறதெல்லாம் வந்து ஒரு அனுமானமா சொல்றது, காலங்காலமா பலரும் பேசுனதை நம்ம அங்கீகாரம் பண்ணி நம்ம சொல்றோம். அதனால இது வந்து ஒரு ரெண்டாவது அம்சமா தான் எடுத்துக்கணும். பிரைமரி அம்சமா எடுக்கிறது வந்து எது பிராக்டிக்கலா அவங்களுக்கு தெரிதோ அதுதான் பிரைமரி அம்சமா எடுக்கணும். இப்ப அவரு பிரைமரி அம்சமா மட்டும்தான் பேசியிருக்கிறாரு. அதனால இப்ப இது வந்து நாம வந்து செகண்டரி ஆஸ்பெக்ட்ல தான் இந்த கர்மா தியரி, சூக்ஷ்ம சரீரம், இந்த நம்முடைய பழைய கர்மாவனுடைய விளைவா நம்ம புதுசா என்ன அனுபவிக்கிறோம், அதனுடைய பலன்களை அனுபவிக்கிறோங்கிறதெல்லாம் ஒரு செகண்டரி ஆஸ்பெக்ட், பிரைமரி ஆஸ்பெக்ட் கிடையாது. அதனால உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறவும் செய்யலாம். அவரது மியூட் ஆயிடுச்சு. சரி, வேணும்னா அவர் திரும்பி வரட்டும். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க பிளீஸ். டாக்டர் ராஜன் அங்க வந்திருக்காங்க. டாக்டர் ராஜன் பேச விரும்புறாங்க. டாக்டர் ராஜன், உங்களை அன்வைட் பண்றேன், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ரெக்கார்டு நீங்க உங்க சைட்ல அன்வைட் பண்ணிக்கீங்க. எஸ், இப்ப பேசலாம் நீங்க. ஐயா, ஐயா சொல்லுங்க. கேக்குதா ஐயா? கேக்குது ஐயா, கேக்குது. ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க ராஜன்? கேக்குது நீங்க பேசுறது. ஹலோ டாக்டர், நீங்க பேசுறது நல்லா கேக்குது. கேக்குது, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராஜன், நாகர்கோயில இருந்து பேசுறேன் ஐயா.
பேசுங்க, நல்லா கேக்குது, ஐயாட்ட பேசலாம். நீங்க நம்ம பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு ஒரு இது என்னன்னா, வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண, ஒரு பிசியோதெரபிஸ்ட் மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐயா. பட் எனக்குள்ள இது என்னன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல அவருக்கு நெட் ப்ராப்ளம் போல இருக்கு, எல்லாம் கிளீனா தான், கனெக்ஷன் எல்லாம் இருக்கு, நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. டாக்டர் ராஜன் அவர் வரும்போது திருப்பியும் எடுக்கலாம்யா, இப்போதைக்கு அவருக்கு ஏதாவது நெட் ப்ராப்ளம் போல இருக்கு, அது டிஸ்கனெக்டே ஆயிடுச்சு. சரி, வேற இருக்காரு டாக்டர் ராஜன். சரி, வேற ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, டாக்டர் ராஜன் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்றேன், அன்மியூட் பண்றேன், இருங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. டாக்டர் ராஜன், நீங்க உங்க சைட்ல அட்மிட் பண்ணிக்கோங்க, நான் இங்க அட்மிட் பண்றேன், அப்பதான் ஓபன் ஆகும். இல்ல, அவரது ஏதோ நெட் ப்ராப்ளம் இருக்கு நினைக்கிறேன். சரி, ஐயாட்ட வேற கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவுசெய்து ஹேண்ட் சைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயாட்ட பேச விரும்புறேன், டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க. எந்த ஒரு செயலை நம்ம செய்யும் பொழுதும் அது மற்றவர்களுக்கு சாதக பாதகங்களை உண்டாக்கும். இப்ப எந்த ஒரு செயலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மத்தவங்களுக்கு வந்து ஒரு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய செயல், எந்த செயலை செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும், அப்ப வந்து அந்த செயல் வந்து மத்தவங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். இப்ப அது இப்ப நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது இதனால ஒரு மைல்டா மத்தவங்களுக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கும் பொழுது அப்ப மனசு வந்து நமக்கு வந்து இப்ப எந்த செயலுமே செய்யாமலே இருக்க முடியுமா? இது இவங்களுக்கு சின்ன ஒரு பாதிப்பை உருவாக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு ஒர்க்ல இருக்கும் பொழுது இதை ஒரு செய்யும் போது ஒருத்தருக்கு பிளஸ் ஆகுது, இன்னொருத்தருக்கு மைனஸ் ஆகுது. அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி நம்ம அந்த நியாய தர்மத்தை நம்ம எப்படி நம்ம அளவுகோலை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது? முடிஞ்ச அளவுல நீங்க அதுல எப்படின்னு சொல்லி பாக்க வேண்டியதுதான். ஏன்னா அது ஒவ்வொரு செயலுக்கும் அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்துது என்னங்கிறத அந்த செயலை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஜெனரலா நம்ம ஒரு தியரி சொல்ல முடியாது பாத்தீங்களா? ஆமா, சொல்லுங்க. ஏதாவது ஒரு நடந்த சம்பவமா இருந்தாலும் சரி, அல்லது கற்பனையா சொன்னாலும் சரி, என்ன செயல் என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னா அதுல எந்த அளவுக்கு நம்ம அதை இது பண்ணலாம்னு சொல்லலாம். எந்த செயலுக்குமே இன்னொருத்தவங்க ஒரு சின்ன பாதிப்பு, நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஒரு
ஒரு இதை பண்ணும்பொழுது அது இன்னொருத்தவங்களுக்கு பாசிட்டிவ் ஆகுது, இன்னொருத்தவங்க நெகட்டிவ் ஆகுது, அந்த மாதிரி தான் வருது எந்த ஒரு செயல் எடுத்தாலும். உதாரணம் சொல்லுங்க, இப்ப நீங்க ஆபீஸ்ல போய் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்ல கையெழுத்து போடுறீங்க. ஆமா ஐயா. இது யார பாதிக்கும்? இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். இப்ப நான் வந்து சில டைம்ல இப்ப டைம் டேபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் சொல்றேன், இப்ப டைம் டேபிள் போடுறோம், டைம் டேபிள் போட்டு டீச்சர்ஸ்க்கு அலாட்மெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அலாட்மெண்ட் பண்ணி கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு நம்ம சரியா வந்து ஒருத்தருக்கு கொடுக்கும் பொழுது அது இன்னொருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சில இடங்கள்ல பாதிப்பு உருவாக்குது. அப்போ என்ன ஆகுது, அவங்க வந்து நம்ம எதிரியா பாக்குற ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். இந்த இடத்துல யார் எப்படி பண்ணாலும் ஒருத்தருக்கு அது இன்னொருத்தருக்கு பிளஸ் ஆகுது, இன்னொருத்தருக்கு அது மைனஸ் ஆகுது. அப்ப இந்த மாதிரி சமயங்கள்ல எப்படி நம்ம வந்து அதை எப்படி நம்ம எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுவோம், மினிமம் மினிமம் பாதிப்பு வர்ற மாதிரி அதை எடுத்து பண்றதுதான் கரெக்டா, இப்ப எப்படிங்க அதை ஹேண்டில் பண்றது? ஆமா அப்படிதான், மினிமம் பாதிப்பு எடுத்து வர்ற மாதிரி பண்ணுங்க, இல்ல அவங்களுடைய கன்வீனியன்ஸையும் கூட கேட்டு இது பண்ணலாம் ஒருத்தருக்கு. ஏன்னா எப்படினாலுமே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பீரியட் எடுத்துதான் செய்யணும், தொடர்ந்து வராது அப்படி பாத்துக்கணும். ஏன்னா ஒரே நேரத்துல ஒரு இடையில ஒரு பிரேக் வந்து வந்தானா பரவாயில்ல, பிரேக் இல்லாம ஒருத்தரை டார்ச்சர் பண்ற மாதிரி இருந்தா கஷ்டம் அவங்களுக்கு. பிறகு அவங்களுக்கு சீக்கிரமா அவங்க மற்றவங்களோட சீக்கிரமா வீட்டுக்கு போறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணுனா அது சரியா வராது. அந்த ஒர்க்கிங் அவர்ஸுக்குள்ள அவங்க அங்க இருக்கதான் செய்யணும், அதுல எப்படி என்னங்கிறத கொஞ்சம் அவங்களுடைய ஒர்க்குகளுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம யாரையுமே விரோதியா நம்ம பண்ணி நம்ம செய்யல, கருத்தை கேட்டு நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம் தானே. ஆமா ஆமாங்கய்யா. இல்ல அதுதான் இப்ப எனக்கு அது ஒரு கன்ஃபியூஷன், எந்த செயலை எடுத்தாலும் அது ஒரு சிலருக்கு பாதகமா வந்து இருக்கும்போது எப்படி செயலை நம்ம ஃப்ரீயா செய்யறது அப்படிங்கறது சில டைம்ல தோணும். எதை எடுத்தாலும் யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தணும்னே நம்ம செஞ்சாதான் தப்பு. ஓகே, தரப்புல நியூட்ரலா இருந்து நம்ம செய்யறோம், நம்ம நம்ம எண்ணம் மட்டும் நியூட்ரலா இருந்து செய்யணுங்கிற எண்ணத்தோட இருந்துட்டா போதும். ஆமா அப்படி இருந்தா போதும், அதுக்கப்புறம் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொன்னா அதை நம்ம பேசி என்னன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சரிங்க சரிங்க, நன்றிங்க. ஓகே நன்றி, உங்களை மீட் பண்றேன் ஆண்டனி. ஸோ ஐயோட பேச விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ராஜன் வந்திருக்காரு, அவர் அன்மியூட் பண்ண முடியுமா பாருங்க. வரேன் ஓகே ஓகே. திருப்பியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், வந்துடுறேன். ஓகே 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 ஓகே, டாக்டர் ராஜன் உங்களை அன்மியூட் பண்றேன். டாக்டர் ராஜன் நீங்களும் அன்மியூட் பண்ணுங்க. டாக்டர் ராஜன் நீங்க அட்மிட் பண்ணுங்க, நானும் அட்மிட் பண்றேன். இல்ல அவர் வரவே இல்லை. சரி, ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ற விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் புதுசா வந்திருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க பர்டிகுலரா கேட்கலாம். நம்பர்களை நேமே பார்க்கும்போது புதுசா இருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் ராஜன் இதை அன்மியூட் ஆக மாட்டேங்க, அவரும் அட்மிட் பண்ணா தான் ஆகும். சத்யநாராயண், சத்யநாராயண் ஐ திங்க் அவர் கோயம்புத்தூர் நினைக்கிறேன், அன்மியூட் பண்றேன். சத்யநாராயண் நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. எஸ்
ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கம். வணக்கம்ங்கய்யா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து சத்யநாராயணன் பேசுறேங்கய்யா. சரி சொல்லுங்க ஐயா. ஐயா, என்ன எண்ணத்துக்கும் சிந்தனைக்கு என்னங்க வித்தியாசம்? அதாவது தாட் திங்கிங் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு தாட் வருது, உங்களை அறியாம வந்துன்னா தாட், நீங்களே அதை டெவலப் பண்ணி நீங்களே மேனுவலா ஏதாவது ஒண்ணு சிந்திச்சீங்க இல்லைன்னா அத திங்கிங் சொல்றோம். நீங்க ரெண்டே நீங்க எப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டாலும் தெரியல, இந்த அர்த்தம் வர்ற மாதிரி நீங்க பிரிச்சுக்கிடுங்க. மொத்தத்துல வந்து தானா வர்றது ஒண்ணு, நீங்களா அதை டெவலப் பண்றது ஒண்ணு. நீங்களா டெவலப் பண்றீங்களா, அதுவா தானா வருதாங்கிறது மட்டும் பாருங்க. தமிழ்ல வந்து எண்ணம் சிந்தனை சிந்திப்பு எப்படி இல்லாமோ நிறைய பேர் எல்லாம் இருக்கு. அது தாட் அண்ட் திங்கிங் இங்கிலீஷ்ல நாம இப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். இந்த பொருள் வர்ற மாதிரி நீங்க தமிழ்ல எப்படி ஒண்ணாலும் வச்சுக்கணும். சரிங்க, இப்ப இந்த வாக்கியம் சரிதானுங்களா? இப்ப நான் சொன்னது சிந்தனைய சிந்தனையும் எண்ணம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வாக்கிய அமைப்பு கரெக்டுங்களா? இல்ல நீங்க சிந்தனைங்கிறது எதை அர்த்தத்துல சொல்றீங்க? எண்ணம் சிந்தனை தானா வர்றது நம்ம சிந்திக்கணும் இல்லைங்கய்யா. இல்ல நீங்க இந்த ரெண்டுக்கு நீங்க எதை எதுக்கு பேர் சொல்றீங்க? தானா வர்றது எதை சொல்றீங்க, எண்ணம் சொல்றீங்களா சிந்தனைன்னு சொல்றீங்களா? தானா வர்றது எண்ணங்கள் தானே அது. ஐயா, இது என்ன மார்க்கம் அது? சாதன மார்க்கம் போதன மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப இது எந்த மார்க்கத்தை சேர்ந்ததா இருக்குங்க அது? இது வந்து நமக்கு நமக்கு நீட்ட ஒரு மார்க்கம் வச்சுக்கணும். சாதாரண போதனாங்கிறது எல்லாம் வேண்டாம். பிராக்டிக்கலா நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை வந்து பிராக்டிக்கல் மார்க்கம் வச்சுக்கணும். இன்னொரு கேள்விங்க என்னன்னா, நான் ஏற்கனவே நேத்து ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அதே கேள்விதான் இன்னைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு பிரஷர் இருக்கு மனசுக்குள்ள. அது ஓவர் அழுத்தமாக இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்னதுங்க, அது என்னமா இல்ல அது உணர்வா, அது எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே வந்து ஏதாவது ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அது தொடரா சில பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாம இருந்துச்சுன்னா அது வந்து அதை பத்தி தாட்டு திருப்பி திருப்பி வந்து ஒரு அலை அலையா அதை கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். அது மறையறதுக்கு மாதிரி ரினுவல் பண்ணி விட்டுரும். அப்போ அது ஒரு பிரஷர் அங்க மெயின்டெய்ன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அது ரூபம் தெரியுது இல்லையே? இப்போ உள்ள இருக்கிற என்ன ஓட்டங்கள்லாம் தெரிஞ்சு புரியுது, சில சமயம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பிரஷருக்கு என்ன ரூபம்னே தெரியல, எது சார்ந்து இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. இல்ல அதான் உங்களுடைய நீங்க ஏற்கனவே சிந்திக்கிறீங்க பாத்தீங்களா, ஏதாவது ஒரு தாட்டை கிரியேட் பண்றீங்க. ஒரு தாட் ஏற்கனவே வருது இல்லையா, எனக்கு தெரியுது. மனப்பூர்வமா உங்களுடைய இயல்பு தான் நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கைக்கு உரோதமா இருக்குன்னு நினைக்காதபடி இதுதான் உங்களுடைய இயற்கை, இப்படிதான் ஏற்படும்னு சொல்லி உங்களை நீங்களே மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அதுவே சரியாயிடும். நீங்க அதை சரி பண்ணணும் முயற்சி இல்லை. நீங்க இப்ப உண்மையிலே வந்து ஒரு பிரச்சனையான சந்தர்ப்பத்துல நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நீங்க பிசிக்கலா என்ன தீர்வு பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணதான் செய்யணும். உங்க கவனம் அதை தீர்வு பண்றதுலதான் உங்க கவனம் இருக்கணும். முடிய உங்களுடைய மன டென்ஷனை கிரியேட் சரி பண்ணணும்னுட்டு எல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை. சப்போஸ் இப்ப உங்களுக்கு வெளியே ஒண்ணும் இல்லை, உள்ளேயும் ஒண்ணும் இல்லை, அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு செயலாத டென்ஷன் மட்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சில இதுலதான் வந்து என்ன சொன்னா, இப்ப அந்த மாதிரி இதுகளை வந்து நீங்க ஒரு நம்ம தியானம் மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். மனசை வந்து ஒரு தியானம் மாதிரி நீங்க வச்சுக்கிடலாம்.
தியானம் பண்ணணும். அது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கலாம், அது வந்து நேச்சுரல் கிடையாது, ஆர்டிபிஷியலா நீங்க அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். நீங்க மனப்பூர்வமா உங்க மனசை ஏற்றுகிறது, உங்க உணர்வுகளை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுகிறதுங்கிற மாதிரி அது ஒரு பயிற்சி மாதிரி நீங்க பண்ணிக்கிடுறதுங்கிறது அது ஒரு ட்ரீட்மெண்ட். அது அது அந்த இதுக்கு நம்ம அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே போயிடும். இப்ப இதெல்லாம் என்னன்னா சாதாரணமா இது வந்து நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து உங்க இயற்கைப்படி அந்த மாதிரி ப்ரெஷர் வருது, உங்களுடைய இயற்கைப்படி அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நீங்க மனப்பூர்வமா நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னாலே போதும். உங்க கவனம் வந்து செயல்கள்ல நம்ம என்ன செய்யணுமோ அதுலதான் இருக்கணும். சப்போஸ் வந்து செயலும் ஒண்ணும் இல்லை, தேவையில்லாத ப்ரெஷர் மட்டும் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்து நீங்க அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அவசியம் கிடையாது. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நீங்க அப்படி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுனால வேற வழி இல்லாம பண்ணிக்கிறேன். அவசியம் சரிங்க ஐயா. கவனித்தல்ல வந்து எனக்கு புரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு, இல்ல விலகி நின்னு பாக்குற மாதிரி இருக்கு. எதுங்க சரியான பாதை கவனித்தல்ங்கிறது? ரிசப்டிவா இருக்கணும். அதாவது நீங்க வந்து உற்று நோக்குறதுங்கிறத விட ரிசப்டிவா நீங்க வந்து கிட்டத்தட்ட சரணாகதின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு சப்மிஷன்ற மாதிரி வர்றதுதான் சரியா. சரிங்க. இது சரணாகதிங்கிற வார்த்தையை எப்படிங்க அது ஏற்றுக்கொள்ளும் தன்மையை சொல்றது? அது ஏங்கிறதுக்கு நீங்க முழு அனுமதி கொடுக்கறதுதான் சரணாகதி. அந்த ஒரு ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு ஏற்படுது, அந்த ப்ரெஷருக்கு நீங்க முழு அனுமதி கொடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரணாகதி. அதுக்கு நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம், டோட்டலா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. சரணாகதிங்கிற மாதிரி சொல்லுங்க. இப்போ இருக்கிற அந்த மனோதத்துவ புத்தகங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்வினை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா, அது எந்த எதை சார்ந்ததுங்க? அது ஏற்றுக்கொள்ளுதுங்க சொல்றீங்க, அது விட்டா உண்மையுமே புரியுது. ஏத்துக்குன்னா அந்த ப்ரெஷர் கம்மியாகிடுது. ஆனா அது அது போக்குள்ள விடாதீங்க, நீங்க எதிர்வினை பண்ணுங்க, மாற்று செயல் செய்யுங்கிறாங்க. அது எதை சார்ந்து இருக்கீங்க அப்படி எப்படி இருக்கும்? உதாரணமா நமக்கு பயம் வருதுன்னு சொன்னா தைரியமான சிந்தனைகள்ல ஈடுபடுறது சொல்றாங்க. அது நாம அட்வைஸ் பண்றது இல்ல. அது அந்த மாதிரி அதுதான் கேக்குறேன். ஆமா, அது நான் அட்வைஸ் பண்றது இல்ல. அப்போ இது அப்ப அகம் புறத்துக்கு இது வந்து இடையூறா இருக்காதாங்க? இந்த செயலுக்கு இடையூறா, புறத்துக்கு இடையூறா இருக்காதா அது? இல்லப்பா, புறத்துக்கு வந்து நீங்க வந்து நாம என்ன சொல்றோம்னா, செயலுக்கு நீங்க பண்ணணும்னா உங்க கவனத்தை செயல்ல திருப்பிடுங்க. நீங்க செயல்ல திருப்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு சொல்லப்போனா ஒரு ஒரு செயல் சம்பந்தமா உங்களுக்கு பயம் தான் வருது, செயல் செய்யணும். ஆனா செயல் சம்பந்தமா செய்ய முடியாதவங்க உங்களுக்கு ஒரு நடுக்கம் வருதுன்னு சொன்னா நீங்க நடுக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்க வேண்டாம். அதே நேரத்துல நீங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லி தைரியத்தை நோக்கி நீங்க திரும்பணும்னு அவசியம் இல்லை. அந்த செயலுக்கு மட்டும் நீங்க செயல் கவனத்தை செலுத்தினீங்கன்னா இந்த செயலை எப்படி பண்றதுங்கிற மாதிரி நீங்க செயல் அதை மட்டும் கவனத்தை செலுத்தினீங்கன்னு சொன்னா சொல்ல போனா இது போயிடும். அந்த உங்களுக்கு அந்த நடுக்கங்கள்லாம் போயிடும். உங்களுக்கு செயல் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியத்துவம் வரும் பொழுது அந்த செயலை எப்படி செய்யணும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் வரும். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு தைரியங்கள் கூட தானாவே வந்துடும். அப்ப இது எதிர்வினை ஆயிடாதுங்களே, நம்ம நம்ம தத்துவத்துக்கு இது எதிர்வினை ஆயிடாது இல்லையா? எதிர்வினைன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க வந்து அதுக்கு எதிரா நீங்க செயல்படுறீங்க. உதாரணமா பயம் வருது, பயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல வந்து அப்பதான் நீங்க எதிர்வினைக்கு போறீங்க. அல்லது பயத்துக்கு தைரியத்தை நினைச்சீங்கன்னா தான் எதிர்வினைக்கு போறீங்க. இப்ப அப்படி நம்ம பண்ண, நம்ம கவனம் வந்து செய்ய வேண்டிய செயல்ல நீங்க
ஈடுபடுறதுதானே நம்ம பண்றோம். நம்ம என்ன செயல்படுறோமோ அந்த செயலை நோக்கி போகும் பொழுது அது ஒரு ஈடுபாட்டு உணர்வு தானே. கிட்டத்தட்ட வந்து செயலே தியானமா மாத்திக்கிட்டு இருக்கீங்க. தியானம்ன்றது ஒரு ஈடுபாட்டு உணர்வு ஒருங்கிணைவர சம்பந்தம், ஒரு இணையும் தன்மம், எதிர்வினையே கிடையாது, அதோட ஒரு இணைஞ்சு போற தன்மை தான் ஏற்படும். சரியா, இது வந்து என்னங்க கர்ம மார்க்கத்துல மாறிடுமா? நம்ம செயல்பாடு வந்து நீங்க சொல்றத பார்த்தா கர்ம மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். செயல்பாட்டுக்கு யோகம் சொல்லிடலாம், கர்ம யோகம் கர்ம மார்க்கம் சொன்னா நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு தெரியல. கர்ம யோகம்னு சொல்லலாம், செய்யற செயலையே யோகமா செய்யறது, செய்யற செயலையே தியானமா பண்றதுங்கிற மாதிரி நீங்க தியானத்தோட செய்யற செயல இணங்கிடுறது அப்ப நம்ம உள்ள சரண அடைகிறோம் இல்லையா, இது இது எப்படிங்க பக்தி மார்க்கத்தை வந்து சாருமா? இது பக்தி என்ன சொல்லி சொன்னா அது இறைவன்கிட்ட சொல்லி நம்ம எதையோ ஒன்ன எதிர்பார்த்து ஒரு கோரிக்கை வச்சு நம்ம அப்படியே இது பண்றது. அது இதே இறைவன் பக்தி மார்க்கத்துல நீ என்ன செஞ்சாலும் நல்லதுதான்ட்டு சொல்லி போறதுங்கிற மாதிரி சரணாகிதின்னு சொல்றது. இப்ப இதுல வந்து நம்ம வந்து இறைவன்கிட்ட ஒண்ணு பேரை கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. நீங்க செய்யற செய்ய நீங்க மனப்பூர்வமா மனம் வந்து நீங்க செஞ்சீங்கனாலே அதுவும் அதுவும் கிட்டத்தட்ட இதோட இணைஞ்சுக்கிட்டது தானே. அதாவது இறைவனா இறைவன் பேரை சொல்லிக்கிட்டு இறை நம்பிக்கையோட நீங்க செய்யற செயல ஈடுபடுறது இறைவன் கொடுத்த செயல், நம்ம முழு மனசோட செயல்படணும்னு சொல்லி நீங்க செய்யற செயல முழு மனதோட செய்யறதும் ஒண்ணுதான். இறைவன் பேரை சொல்லாமலே செய்யற செயல முழு மனதோட செய்யறதும் அருமையீங்க, நல்லதுங்கய்யா. சரி, என்ன பயணிக்கிறீங்க? எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாளா வந்து ஆன்மீக பயிற்சி நிறைய பயிற்சி நிறைய தத்துவங்கள் விபாசனா மெடிடேஷன் வந்து கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்குது எனக்கு. அதனால என்னன்னு கேட்டீங்க, இப்போ இந்த ஒரு யூடியூப்ல பாத்துட்டு இருந்தேன், அப்புறம் இப்ப நேரடியா உங்ககிட்ட பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க, நிறைவா இருக்கு, நான் செயல் புரியறேன். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ சத்யநாராயண், உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் டாக்டர் ராஜன் வந்திருக்காரு, அட்மிட் பண்றேன். டாக்டர் ராஜன், நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க. பேசுங்க பேசுங்க ஐயா. பகத் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் ராஜன். நான் ஆல்ரெடி எனக்கு சவுண்ட் வாய்ஸ் கிளியரா இருந்தது பேச முடியல ஐயா. ஒரு இது என்னன்னா, நானும் ரொம்ப வருஷமா ஒரு 20 வருஷமா இந்த இப்ப 45 வயசு ஆச்சுது, 20 வருஷமா அந்த ஆன்மீகத்தை பத்தியும் அதை பத்தியும் நிறைய ஸ்பீச்சு நிறைய இதுல மணிக்கூர் கணக்குல நான் இருந்து கேட்டிருக்கேன். நான் நாள் கணக்குல இருந்து சில புக்ஸ் எல்லாம் இருந்து படிச்சிருக்கேன், கண்டினியூஸா நைட்ல இருந்து படிப்பேன் அந்த புக்ஸ் எல்லாம். யோகால வந்து யோகாவும் நிறைய யோகா ப்ராக்டிஸும் நிறைய பண்ணிருக்கேன். அதுல ஒரு பாயிண்ட பார்த்தோம்னா மைண்டு நம்ம ஸ்டேபிள் ஆயிரும். அதாவது நம்ம ரிலீஜியஸ் வேல நமக்கு யாருமே சின்னதுல இருந்தே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ரிலீஜியஸ்ல படிக்கிறோம் வளர்றோம். அப்ப இந்த ரிலீஜியஸா வளர்றதுனால நமக்கு சின்னதுல இருந்தே இது கரெக்ட் இது ராங்னு சொல்லி சொல்லி தரல. எல்லாமே இந்த ரிலீஜியஸ் வேலே அவங்க வளர்த்துறது. நானும் கிறிஸ்டியன், அந்த ரிலீஜியஸ் வேலே வளர்த்துறதுனால நமக்கு அதுதான் உண்மை அதுதான் சத்தியம்னு சொல்லி அப்படியே வளர்ந்துடுறோம். அப்ப இனியும் ஒரு இதை அக்செப்ட் பண்ண முடியல. அப்ப அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதுல வேற ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் அப்படி வரும்போது இதுல ஒரு கிளாஸ் போனதுலதான் இப்படி என்ன இருக்கு என்னன்னு போய் பார்ப்போம்னு சொல்றதுல இப்படி ஒவ்வொன்றும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இதையுமே பெரிய ஏன்னா பெரிய இதைதான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. எங்க பயங்கரமா இருக்குதோ அங்கெல்லாம் போய் நம்ம வந்து அதுலதான் நம்ம மைண்ட் ஃபுல்லா போகும். அங்க ஏதோ அவங்க உண்மையை பேசுறாங்கன்னு லாஸ்ட்ல அதுல போனாலும் அதுல உண்மை இல்லை. எனக்கு ஒரு இதுனையா, 40 வயசுக்கு பிறகுதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இப்படிதான் இருக்கும்போது நமக்கு அந்த அளவுக்குள்ள ப்ராப்ளம் இல்லை. பட் 40 வயசு கழிஞ்ச பிறகு சொல்லி கொடுத்த தந்து இதை மாத்துறதை விட சின்ன வயசுல நான் எனக்கு பிள்ளை என் மகன் இருக்கிறா 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறா. பட் என் மகளை நான் எப்படி சின்ன வயசுல இருந்தே அவங்கள வளர்த்து நான் கொண்டு வரணும், மகளையும் மகனையும் நான் வளர்த்து கொண்டு வரணும், அதுக்குதான் நம்ம வந்து இப்ப வாழறோம். பட் அந்த வளர்ப்புல நான் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி எனக்கு புரியல. அத ஏன்னா நான் வந்து சின்னதுல
எனக்கு நான் வளரும் போதும் நாம் பண்றதுதான் கரெக்ட், நாம் பண்றது எல்லாமே ரைட்டுன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பல எண்ணங்கள் சின்ன வயதுல போயிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு பார்த்தா பிடிக்குது, பிடிச்ச உடனே இது ஏதோ நமக்குதான் உள்ளது போல அந்த எண்ணங்கள் திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள வர்றதுனால அந்த எண்ணத்துக்கு பின்னாலே நம்ம போயிடுறோம், போய் எங்கேயாவது ஒரு குழியில மாட்டிக்கிறோம். மாற்றி ரொம்ப நாள் கழிஞ்சு எல்லாம் முடிஞ்சபடிதான் தெரியுது நம்ம மாட்டினது குழியவாக்கும் கரெக்டான வேல நம்ம போகல தப்பு பண்ணிட்டோம், பட் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முடியல அது முடிஞ்சு போச்சு. அப்படி லைஃப்ல பல கண்டிஷன் பல இதுகள்லாம் விழுந்து 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 லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல லைஃப்ல வந்து எட்டர்னிட்டின்னு ஒவ்வொராளும் மறுபறவைன்னு சொல்றாங்க. இங்க லைஃப் இல்ல நம்ம வாழ்க்கை வந்து இங்க வாழ வேண்டிய வாழ்க்கை இல்ல, எல்லாமே வாழ வேண்டியது ஃபுல்லா ஹெவன் ஹெவன்ல போய் வாழவும் அதுல இல்ல நம்ம பாவம் பண்ணா ஹெல்லுக்கு போயிருவோம், இந்த இதுலயே நம்ம லைஃப் ஓடி போயிருது. அப்ப ஏன் பிள்ளைய எனக்கு சிறிய சின்ன வயசுல இருக்க பிள்ளைங்களை ஒரு 15 வயசுக்கு போறவும் அவங்களுக்கு கரெக்டான வழி சின்னதுல இருந்தே அவங்களுக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்தா அவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்க. சின்னதுன்னா குருகுல கல்வி அது இதுன்னு நமக்கு சின்னதுலேயே குருகுல கல்வி அது மாதிரி இந்த செமினார்ல படிக்க வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு டீச்சிங் இருக்கு. பட் அந்த டீச்சிங்ல வந்து ஐயா சொல்றது மாதிரி இதுதான் வாழ்க்கை இப்படிதான் வாழணும் இந்த வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு யாருமே சொல்றது கிடையாது. அவங்க கேஸுக்காகவும் அவங்களுக்குள்ள பேரும் புகழுக்காகவும் அவங்க ஒவ்வொரு இதுலயும் வேற மாதிரி நிறைய காரியங்களை அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல அவங்களுக்கு என்ன தெரியுதோ அது உண்மைன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. நானும் உண்மையை தேடி சர்ச் பண்ணி எனக்கு ஒரு இதே இல்லை. லாஸ்ட்ல ஐயாவுக்குள்ள புக்கை ஃப்ரெண்டு ஒருத்தங்க நான் ஏற்கனவே ஹீலர் பாஸ்கர் அவங்க இதுல எல்லாம் பார்த்துருக்குறேன் கேட்டுக்கிறேன், பட் அந்த இதுல அவங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாதனால எனக்கு மண்டையில ஏறல. அப்ப வேற ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொல்லிதான் இப்ப இடையில ஒரு வந்து ஐயாவுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி படிச்சு ஐயாவுக்குள்ள இதெல்லாம் கேட்ட பிறகுதான் எனக்கே ஒரு மனசுக்குள்ள ஒரு இது. நம்ம ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டா பாத்துட்டு இருக்கிறேன், இல்லாம பிள்ளைங்களுக்கு காலேஜ்ல ஒரு பிசியோதெரபி காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும் இருக்கேன். அப்ப எனக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து உண்மையை சொல்லி கொடுக்கணும் நம்ம உண்மை இது அதை வந்து அக்செப்ட் பண்ணது வந்து ரொம்ப குறவையா. ஏன்னா ஹெல்த்னு சொல்லி போகும்போது அதுல ஃபுட் ஏர் வாட்டர் ஸ்லீப் வேஸ்ட் ரிமூவல் இந்த அஞ்சனம் இருக்குது. இந்த அஞ்சனத்துல எது தப்புனாலும் உடம்புல உள்ள ஹெல்த் தப்பாகும். அதுல காத்து ரொம்ப முக்கியம், பியூர் ஏர் நைட்டு தூங்கும்போது. அப்ப அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவங்க ரொம்ப கம்மி, நம்ம உண்மையை சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த ஐயா சொல்லக்கூடிய இந்த வேயை அக்செப்ட் பண்ணவங்களும் ஐயா இப்ப பிரபலம் ஆகி பயங்கர இதுல இருந்து சொன்னா எல்லாரும் இது ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பின்னால ஓடி வருவாங்க அந்த பெரிய லெவல்ல. பட் ஐயா வந்து ரொம்ப எளிமையா சொல்றதுனால இத அக்செப்ட் பண்ணுவாங்களா அக்செப்ட் பண்ணதில்ல உண்மையா புரிஞ்சவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த என் பிள்ளைங்களை நான் எப்படி வளர்க்கணும் ஐயா அதை மாத்திரம் எனக்கு சொல்லிதாங்க ஐயா. இப்ப நாங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தணும். சரி ஐயா, நீங்க அது நம்ம யூடியூப்ல இருக்கும், நீங்க ஒரு பாபுலா சொன்னீங்கன்னா அந்த லிங்க் அனுப்பி விடுவாங்க. அவங்க நம்பரை கொடுங்க, அவங்க பாபுலா ஐயாவுக்கு கொடுங்க, உங்க நம்பருக்கு அந்த லிங்க் அனுப்பி விடுவாங்க, நீங்க அதை கொஞ்சம் பாருங்க. இப்ப நாங்க என்ன சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிலே பாத்தீங்கன்னா அதான் எவ்வளவு வந்து இன்னோசென்டா இருந்தாங்க, பகுத்தறிவு பழத்தை சாப்பிட்டதானே அவங்க இதெல்லாம் கெட்டு போச்சு நீட்டு சொல்லி அப்படிதானே ஒரு கான்செப்ட் அப்படிதானே இருக்கு. எல்லாருமே குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலையில இருக்கிறாங்க. நாம வந்து என்ன அறிவு வந்து அவங்களுக்கு புகட்டுறதுனால அந்த இன்னோசன்ஸ் அப்படி எப்படி இழந்துடுறாங்க. அதனால நம்ம இந்த இன்னோசன்ஸ மட்டும் நம்ம கீப் அப் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா போதும். குழந்தைகள் நல்லாதான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம அறிவை கொடுக்கணும், அந்த இன்னோசன்ஸ பாதிக்காத அப்படி அறிவை கொடுத்தா அதுதான் நம்ம அந்த கான்செப்ட்ல அதான் மையமா வச்சுதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ப்ரோக்ராம் நடத்தி இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ப்ரோக்ராம் நடத்தணும், அது வந்து யூடியூப்ல எல்லாம் இருக்கு, அந்த லிங்க் வந்து அனுப்புவாங்க, நீங்க அதை பாருங்க, பார்த்து நீங்க ஒரு ஐடியா கேதர் பண்ணுங்க, நான் வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க ஐயாவோட இட் இஸ் ஆல்மோஸ்ட் டைம். சரி
கேள்வி இல்லாத அப்படியே அப்படியே சரியா சரவணன் ஐயா இருக்காரு சரியா அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் சரி ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துக்கிறேன்